விவாதம் வேறு விஷமம் வேறு மதுக்கூர் ராமலிங்கம் இந்திய வரலாற்றில் கம்யூனிஸ்ட் இயக்கம் அளவிற்கு அடக்குமுறைகளையும் அவதூறுகளையும் சந்தித்த வேறு இயக்கம் இல்லை இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி முளைவிடத் துவங்கியபோதே போதே ஏராளமான சதி வழக்குகளை சந்தித்தது எண்ணற்ற தியாகிகளின் செந்நீரை அடியுரமாக்கியே இந்த இயக்கம் வளர்ந்து வந்துள்ளது இந்திய சீன எல்லை தாவாவிற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீதும் ஊழியர்கள் மீதும் தேச துரோக முத்திரை குத்தப்பட்டு கடுமையான அடக்குமுறையை சந்தித்தனர் ஆனால் யார் முன்வைத்த தீர்வு காரிய சாத்தியமானது என்பதை காலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தபோது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து அதிகாரமும் கொண்ட வகையில் தமிழர்கள் வாழும் பகுதியை இணைத்து தனி மாகாணம் அமைக்க வேண்டும் என்று கூறியதற்காகவும் கொடூரமான அவதூறுகளை மார்க்சிஸ்டுகள் சந்தித்தனர் இந்த பிரச்சினைகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு சரியானது என்பதுதான் வரலாறு வழங்கியுள்ள பாடம் தற்போது சாதி ரீதியாக இடஒதுக்கீடு வரம்பிற்குள் வராத பொதுப்பிரிவினருக்கு பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை மார்க்சிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஆதரித்து வாக்களித்துள்ளதைத் தொடர்ந்து அவதூறு பொழியப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆரோக்கியமான விவாதத்தையும் புறம் தள்ளியதில்லை இரு மாநாடுகளுக்கு இடையில் கட்சிக்கு வழிகாட்டும் ஆவணமாக விளங்கக்கூடிய அரசியல் தீர்மானத்தின் நகலை முழுமையான உட்கட்சி விவாதத்திற்கு உட்படுத்துவதோடு இணையதளத்தில் வெளியிட்டு கட்சி உறுப்பினர் அல்லாதோரும் திருத்தம் சொல்லவும் பொருத்தமெனில் ஏற்கவும் பக்குவப்பட்ட கட்சி இது சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு எவ்வித இடையூறுமின்றி தொடர வேண்டும் என முன்பின் முரணின்றி அழுத்தமாக வலியுறுத்தும் அதே வேளையில் இடஒதுக்கீட்டின் பலன் உரியவருக்கு சென்று சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் தொடர்ந்து முன்வைத்து வந்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடஒதுக்கீட்டிற்கு பொருளாதார அளவுகோலும் தேவை என்பதால் பொதுப்பிரிவினருக்கு குறிப்பிட்ட அளவு இடஒதுக்கீடு தேவை என்பதையும் நெடுங்காலமாகவே கட்சி வலியுறுத்தி வருகிறது இந்திய சமூகத்தில் சாதியத்தின் கொடூரத்தை குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்ற முறையில் வர்க்க வேறுபாடு குறித்த தனித்த தெளிவான பார்வையும் கட்சிக்கு உண்டு இடஒதுக்கீட்டினால் மட்டுமே சமூக ஏற்றத்தாழ்வை சமன் செய்துவிட முடியாது என்பதால் தீவிரமான வர்க்க போராட்டத்தையும் நடத்துவதற்கான தெளிவானதொரு பாதையை கட்சி திட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைத்துள்ளது பொதுப்பிரிவினருக்கு பத்து சதவீத அளவு பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை மோடி அரசு கொண்டு வந்தது மக்களை மோசடி செய்யவே என்பதிலும் கடந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக எழுந்துள்ள அதிருப்தி வெள்ளத்தை மடைமாற்றம் செய்ய எடுக்கப்பட்ட கடைசி கட்ட கடைதேற்ற முயற்சி இது என்பதிலும் கட்சிக்கு எந்த குழப்பமும் இல்லை இரு அவைகளிலும் நடந்த விவாதத்தில் இதை கட்சியின் எம்பிக்கள் அழுத்தமாக பதிவு செய்துள்ளனர் பொதுப்பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு மோடி அரசு வைத்துள்ள பொருளாதார வரையறையிலும் கட்சிக்கு கருத்து வேறுபாடு உண்டு முறையாக விவாதிக்காமல் அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கும் இம்மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியது சமூக ஊடகங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை குறிப்பாக தமிழகத்தில் சிலர் கட்சியின் மாநிலங்களவை குழுத் தலைவர் தோழர் டி கே ரங்கராஜனை தனிப்பட்ட முறையில் அவர் பிறந்த சமூகத்தை காரணம் காட்டி மிகவும் தரக்குறைவான முறையில் தாக்குகின்றனர் இம்மசோதாவை ஆதரித்து அவர் பேசியதாகவும் அப்போது திமுக உறுப்பினர் கனிமொழி குறுக்கிட்டு தடுத்ததாகவும் முன்னும் பின்னும் வெட்டப்பட்ட காணொலி காட்சி ஒன்றை காட்டி இவர்களாகவே திரைக்கதை வசனம் எழுதினர் இம்மசோதாவை தற்போது அவையில் தாக்கல் செய்யக்கூடாது நிலைக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டுமென்றே கனிமொழி வாதிட்டார் இதே கருத்தை தான் டி கே ரங்கராஜனும் முன்வைத்தார் ஆனால் பாஜக மட்டுமல்ல காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகளும் இதை ஏற்கவில்லை இந்த நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா மீது பேசுமாறு அவையின் துணைத் தலைவர் கேட்டுக்கொண்ட நிலையில் டி கே ரங்கராஜன் கட்சியின் கருத்தை முன்வைக்கத் துவங்கினார் நிலைக்குழுவிற்கு அனுப்பாமல் விவாதத்தை துவக்குவது நியாயமில்லை என அவைத்தலைவரிடம் கனிமொழி குரல் எழுப்பினார் இதை இவரும் டி கே ரங்கராஜனும் செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்திவிட்ட பிறகும் முன்வைத்த பொய்யிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என சிலர் கூறுவது நியாயமா இந்த மசோதா விவாதிக்கப்பட்ட போது தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டுமென்று டி கே ரங்கராஜன் திருத்தம் கொண்டு வந்தார் அந்த திருத்தத்தை திமுக உட்பட சில கட்சிகளே ஆதரித்தன அதனால் அந்த திருத்தம் ஏற்கப்படவில்லை தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என கேட்பது சமூக நீதிக்கு எதிரானதா இது குறித்து சிலர் கடைபிடிக்கும் கள்ள மௌனத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததன் காரணமாகவே இம்மசோதாவை ஆதரித்ததாக டி கே ரங்கராஜன் மீது அவதூறு பரப்புவது அக்கிரமமானது மனசாட்சியற்றது மக்களவையிலும் இம்மசோதாவை கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்து வாக்களித்தது அதன் பிறகுதான் மாநிலங்களவையில் நடந்த வாக்கெடுப்பிலும் ஆதரித்து வாக்களித்தது கட்சியின் சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் கட்சி எடுக்கும் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே செயல்பட முடியும் இந்நிலையில் டி கே ரங்கராஜனும் கட்சியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் செய்யப்படுவதுதானே இயல்பாக இருக்க முடியும் இதில் சாதியை முடிச்சு போடுவது பக்கிரமானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாட்டில் மாறுபட ஒருவருக்கு உரிமையுண்டு ஆனால் கட்சி கருத்தை முன்வைத்தவரின் சாதியை ஆராய்ச்சி செய்து அவதூறு செய்வது அழுக்கை பூசுவது எந்த வகையிலும் ஆரோக்கியமானதல்ல அவரது கடந்த கால செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் செய்த குறுக்கீடுகள் சமூக நீதிக்கு வலு சேர்ப்பதாகவே அமைந்திருக்கிறது என்பதற்கு நாடாளுமன்ற ஆவணங்கள் சாட்சி சொல்லும் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டிற்காகவும் பட்டியல் பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து பேசியுள்ளார் இன்சூரன்ஸ் துறையை தனியார் மயமாக்கும் மசோதாவை அவர் அவையில் கிழித்து எரிந்தது அந்த துறையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அந்த துறையில் இருக்கும் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் ஒரு விஷயத்தையும் ஆரோக்கியமாக விவாதிக்கலாம் அழுக்கை அல்லி பூசுவதுதான் நோக்கமென்றால் முதலில் அழுக்குப்படிவது படிவது அல்லி வீசுபவரின் கைகளில்தான்